ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் April 16 23 வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஸோ இந்த பிளஸ் டூ செய்முறை தேர்வுக்கான அந்த பணிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டமும் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட 212 மையங்களில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த செய்முறை தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. இப்போ இந்த செய்முறை தேர்வுக்கான அந்த மாதிரி வினாத்தாள், அதாவது பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி இந்த விடலை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த செய்முறை தேர்வுகள் April 16 April 24 வரையும் பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 212 மையங்களில் அந்த செய்முறை தேர்வுகள் வந்து நடைபெறுது செங்கை மாவட்டத்தில். ஸோ அதன் பிரகாரம் வந்து இத்தேர்வின் ஒரு பகுதியான கணிப்பொறியியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் உள்ளிட்ட 19 வகையான பாடங்களுக்கான செய்முறை தேர்வுகள் வரும் April 16 தொடங்கி 24 வரை நடைபெறுகிறது. இந்த செய்முறை தேர்வுகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 313 மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 12,850 மாணவ மாணவிகள் 212 மையங்களில் இந்த செய்முறை தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க. இந்த தேர்வை இந்த கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மேல்நிலைப் பள்ளிகள் வந்து நடத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று நடைபெற்ற அந்த ஆசிரியர்கள் கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்முறை தேர்வு மையங்களுக்கான புறத்தேர்வாளர்கள், அகத்தேர்வாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2,100 ஆசிரியர்களுக்கான அந்த பணியாணை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டத்தில் தலைமை ஆசிரியர்கள் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், செய்முறை தேர்வுகளை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்முறை தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேர்வுகள் துறை இயக்கம் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த நெறிமுறை கட்டாயம் அனைத்து தேர்வு மையங்களும் கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு மையங்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் நடக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்முறை தேர்வுக்கான வழிமுறைகள் வெளியாகி உள்ளன, திட்டமிட்டபடி பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த தேர்வுகளுமே வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது திட்டமிட்டபடி பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகளும் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மொழிப்பாட தேர்வு May 31 வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது தமிழ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா May 3 நடைபெற இருந்தது, அந்த எலெக்ஷன் கவுண்டிங் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து May 31 வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இது குறித்து ஆல்ரெடி அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் உஷாரணி மேடம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த செய்முறை தேர்வுக்கான அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் தேர்வுகள் 2020-21 மேல்நிலை செய்முறை தேர்விற்கான வினாக்கள் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. இதுக்கான PDF லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணுடா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புற மதிப்பீடு மதிப்பெண்கள் சமன்பாடுக்கு 2 மார்க்கு, செய்முறைக்கு 3 மார்க்கு, அட்டவணை அளவீடுக்கு 5 மார்க்கு, கணக்கீடுக்கு 4 மார்க்கு, அதே மாதிரி முடிவுக்கு 1 மார்க்கு, அதே மாதிரி அக மதிப்பீடு இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லுமே கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா, ப்ரொசீஜர், டேப்லர் காலம் அண்டு அப்சர்வேஷன், கேல்குலேஷன், ரிசல்ட், இன்டர்னல் மார்க் 5. சரிங்களா, இது ஃபிசிக்ஸுக்கான அந்த மாடல் குவஷ்சன் பேப்பர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரிக்கான அந்த மார்க்கிங் ஸ்கீமே வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் சரிங்களா. ஸோ இதில் இருக்கிற அந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தாவரவியல் பயோபாட்னி, பயோபாட்னியில் சுழலியல் பிரமிடு வகைகள் எண்ணிக்கை, மென்டலின் இருபண்பு கலப்பை மெய்ப்பித்தல், கண்ணாடி தகட்டில் மகரந்தத்தூள் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண்களுக்கு பயோபாட்னி எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், ப்ராக்டிகல் எக்ஸாம். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா சுழலியல் பிரமிடோட வகை, மென்டலின் உறுப்பண்பு கலப்பு, கண்ணாடி தகட்டில் மகரந்தத்தால், கீழே வந்து பார்த்தீங்கன்னா PBR போலிவர் ரூட்ரிகிஸ் வெக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், பிளாஸ்மிடா போலிவர் ரூட்ரிகிஸ் வெக்டர், சுழலியல் சதுரம் குவாட்ரேட் மெத்தட், தாவர இலை ஐசோலேஷனாக பிளான்ட் ஜினோமிக் DNA. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீமுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரமேஷியம் கான்ஜுகேஷன், DRNA. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஹியூமன்ஸ் ஃபுரம், ஹோமோலோக்கஸ் ஆர்கன், சிக்கில் செல் அனிமியா, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கான அந்த பிளஸ் டூக்கான மாதிரி வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.